தாவேகாவுடன் கூட்டணி என்ற கேள்விக்கு யூகத்திற்கு நான் பதில் கூற முடியாது என்றார் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். ஜாதி வாரியான கணக்கீட்டை தமிழக அரசு செய்ய வேண்டும். டிடிவி தினகரன் 2026 ஆண்டு தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையும். டிடிவி தினகரன் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் அமமுக கட்சியின் போது செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதில், வரும் 2026 ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி ஆட்சி முதலாக தமிழகத்தில் அமையும் என கூறினார். அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறும் என கூறினார். தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயத்திற்கும் உரிய இட ஒதுக்கீட்டு பலன் கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது மிக அவசியம். அதனை மத்திய அரசுதான் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மாநில அரசும் செய்யலாம், அதை செய்யாமல் மத்திய அரசு செய்ய வேண்டும் என முதலமைச்சர் கூறிக்கொண்டுள்ளார். அப்படியே மத்திய அரசு பக்கம் தள்ளாமல் அதனை தமிழ்நாடு அரசு செய்யலாம் என கூறினார். தமிழகத்தின் திமுக ஆட்சியினால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக இது மது கடைகளை குறைக்கவில்லை என்றார். அவர்கள் கூறியபடி நடந்திருந்தால் இந்த நேரத்தில் பூரண மதுவிலக்கு ஏற்பட்டிருக்கும். இளைஞர்கள் கூலி படையிலாக வேலைவாய்ப்பு உருவாக்கக்கூடிய அவல நிலை உள்ளது. முதல்வர் குடும்பத்தினருக்கு மட்டும் பாதுகாப்பு உள்ளது என்றார். பணபலத்தை வைத்து மட்டும் ஆட்சி நடைபெறுகிறது. தமிழ்நாட்டை போதையிலேயே ஆழ்த்தி இவர்கள் தமிழ்நாட்டை காட்டு மிராண்டித்தனமாக கொள்ளையடிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு திமுக செயல்பட்டு வருகின்றனர். யார் முதல்வர்? எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்து தேர்தலில் வெற்றி பெறுவோம். தாவேகாவுடன் கூட்டணி என்ற கேள்விக்கு யூகத்திற்கு நான் பதில் கூற முடியாது என்றார். கொஞ்சம் பேசாமல் நமது அரியலூர் மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சகோதரர் விஜயகுமார் அவர்களுடைய ரஸ் ஃபேக்டரியை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். அதுக்காக தான் நான் துணை பொதுச் செயலாளர், தலைமை இணைச் செயலாளர், மாவட்ட செயலாளர் அன்பு செயலாளர் மணிவேல் அவர்களின் அழைப்பை ஏற்று நமது தேவகுண்டம் அறிவித்து கூட்டணியில் ஆட்சியில் பங்கின சம்பந்தமான 26 தேர்தலில் திமுக என்கிற தீய சக்தியை மக்கள் விரோத இந்த ஆட்சியை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் முதல் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் மக்கள் நலனை முன்னெடுக்கின்ற ஆட்சியாக அமையிருக்கிறது. அதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டு மூலம் உரிய பலன் கிடைக்கணும்னா ஜாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது அவசியம். அதை மத்திய அரசு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, மாநில அரசே செய்யலாம். அதை ஏதோ செய்யாமல் மத்திய அரசு செய்யணும் செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் வந்து அதை மத்திய அரசு பக்கம் தள்ளிவிட்டுருக்கார். ஆனால் அது தமிழ்நாடு ஆளுகின்ற தமிழ்நாடு அரசே அதை செய்யலாம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குதா இல்லையாங்கிற அளவுக்கு போகிற இடத்துலலாம் கேட்குறாங்க. அது சென்னையாக இருக்கட்டும், நேற்று கூட தென்காசி போயிருக்கிறவர்கள் அங்கேயும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஊடக நண்பர்கள் சட்டம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்திச்சிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், மாணவ சமுதாயங்கள் எல்லாம் அழிக்கின்ற விதமாக அவர்களை குறிவைத்து கஞ்சா போன்ற போதை பொருட்கள் வியாபாரம்,
அதில் ஆளுங்கட்சிக்கே தொடர்பு இருக்குது. எங்கே இதானாலும் போதை மருந்து கடத்தல் இதானாலும் அது மாத்திரம் இல்லை. இன்றைக்கு முதலமைச்சர் கொடுப்பதை தவிர யாருக்குமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு இந்த போதை பழக்கம், குறிப்பாக கஞ்சா போன்ற போதை மருந்து பழக்கங்களால் 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள்லாம் இன்றைக்கி கூலிப்படைகளாக 5000-க்கும் 10000-க்கும் யாரை வேண்டவனாலும் கொண்டு